சற்றும் உள்ளாச்சி கதவை பூட்டிட்டாங்க. செதில்வாதி கதர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காருங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில்வாதி வந்து எத்தனையோ முறை வந்து எடப்பாடிகிட்ட கெஞ்சினாராம், ஐயோ ஐயா நீங்கள் என்ன மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இழுத்து கதவு கூட்டிட்டார் அப்படின்னு சொல்லி முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் பேசியிருக்காரு. அவர் தான் இந்நாள் எதிர்கட்சியோட துணைத் தலைவர் வருது. அவர் வந்து பேசியிருக்காருங்க. அவர் வேறு யார் இல்லைங்க, ஆர்பி உதயகுமார் அவர் தான் பேசியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இழுத்து கடவு சாட்டின ஒரு நபரை தான் திமுக இன்றைக்கி கூட்டிக் கொண்டு வச்சு இன்றைக்கி செஞ்சு சின்ன சிக்கி சின்ன பண்ணுவாய் சீக்கிரம் அணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காருங்க அவர். அது மட்டும் இல்லை, இவர் வந்து அஞ்சு கட்சி மாறி வந்தவர்னு சொல்கிறாங்க. ஏன் இவர் வைகோ கட்சியிலையும் கூட இருந்தவர்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் தான் செந்தில் பாலாஜி. இன்னும் அடுத்த ஆப்ஷன் ஏதாவது இருந்தால் அதையும் தேர்ந்தெடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இவர் ஒரு நிலையான மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காரு. எது எப்படியோ இவரால் திமுக அழிஞ்சு சின்னாபின்னமாகி சீரழிஞ்சு அவர்கள் எல்லோருமே ஆட்சியை இழந்து பதவி இழந்து வீட்டுக்கு ஒரு உறுதி அப்படிங்கிறதான் நெட்டிசனோட கருத்தாக இருக்கிறது. எல்லா பொருளும் செந்தில் வாலாஜிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.